வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்கு வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? ஏ சேதுராமன். நான் ஈரோடுலேருந்து வரேன். நான் பொதுப்பணித்துறையிலேருந்து பணி ஓய்வு பெற்று 19 வருஷம் மேலாகுது. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க? 10 வருஷமாக ஓங்காரக்குடியில் ஐயாவை பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னால் சின்ன புக்கு இருந்துச்சு, 130 சித்தர்கள் போட்டி தொகுப்பு ராசி புக் சென்டரில் ஈரோடு விற்றுச்சு. அது வாங்கி படிச்சுட்டே இருந்தேன். அது சமயத்தில் எனக்கு இப்படி எப்படி ஒரு சந்திக்குன்னு நினச்சிட்டே இருக்க சமயத்தில் என்னுடைய கடைசி சகோதரியுடைய பொண்ணை இந்த ஊரில் இருக்க பையனை கொடுத்தாங்க. அது இந்த குடியில் வேலை செய்கிற பையன் வெங்கடேஷன் ஒருத்தர். இந்த குடியில் தான் என்னுடைய சகோதரி கீதாவோட டாக்டர் வந்து உமாவுக்கும் வெங்கடேஷன் திருமணம் நடந்துச்சுங்க. அதுலேருந்து நான் ஒரு ஈர்ப்பு சக்தியில் வந்துகிட்டே இருக்கேன். எவ்வளோ நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர், நிறைய விஐபிஸு இந்த ஊர் தான் இருக்க பெரிய பெரிய விஐபிஸு எல்லாத்தையும் இங்கே அனுப்பிச்சிருக்கேன். கடைசியாக நான் வரும்போது ஒரு என்னோடய ஃபேமிலி நண்பர் நந்தகுமார் குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்தேன். என்ன காரணத்தினாலையும் எனக்கு ஒரு 10 மாதம் வரவும் இல்லை. இன்றைக்கி எப்படியும் வந்துடணும் அப்படின்ட்டு என் பேரனையும் அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன் வச்சுங்களேன். அதாவது எனக்கு இந்த குடியில் ஐயாவை பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கடந்த 10 மாதம் சோதனை தான் இருக்கேன். ஆனால் குடிவில் ஆசானம் பார்த்து தரிசனம் பண்ணாவே அந்த சோதனைகளும் விளங்கிடணும் அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து ஒரு முயற்சி பண்ணி வர முடியல. எப்படி சீக்கிரம் வந்துடுவேன். இந்த தான் ஒரு லேட்டாகி பொறுப்பு தான், 10 மணிக்கு மேலே பொறுப்பு தான் வந்து சேர்ந்தேன். குடிவில் உள்ள ஓங்காரப்பில் ஆசானம் சந்தித்து அவர் ஆசை பெறுவர்களும் வாழ்க்கையில் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும். இயற்கையாகவே சிறு வயதுலேருந்தே சைவத்தை கடைபிடிப்பேன். நான் வந்து ஓரளவு நேர்மையாக உண்மையாக தூரம் பாடுபட்டிருக்கேன். ஓங்காரக்குடியில் ஆசானா நீங்கள் சந்திக்கிறப்ப என்ன நினைச்சிங்க ஐயா? வந்து இது குடும்ப சூழ்நிலை தான். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு 2 குமார்த்திகளும் கலை திருமணம் பண்ணி பையனுக்கும் திருமணம் பண்ணிட்டேன். குடும்ப சூழலில் அவங்களுக்கு சிரமங்கள் அது அவங்களுக்கு வரும்போது நான் தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய ஜாதகமாக இருப்பேன். யூஎன் கூட உபத்தொழிலும் செஞ்சிட்ருக்கேன். அதுலேயும் ஒரு தார்மீகமாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வியாபாரம்ஸாக செய்யலை. என்ன கஸ்டமர்ஸும் ஒரு 30-40 வருஷம் தெரியும். வந்து அது அப்படியே செஞ்சிட்ருக்கேன். இவர்களுடைய ரொம்ப இவர்களுடைய ஆசிரியம் வேணும்னு பார்த்தேன். நான் தொலைவாக இருக்கிறதா அடிக்கடி வர முடியல. அது ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா ஈரோடுலேருந்து நாமக்கல் வரணும். ஆசானம் வந்து பார்க்குறவர்களும் வந்து எனக்கு ஒரு நிம்மதி. ஆனால் கடந்த சில மாதம் வர முடியாது, மனசுக்குள்ளே பெரிய அதிருப்தி. நீங்கள் சிரமப்பட்டு தான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க? 19 வயசுலேருந்து அசைவம் தான். நான் நாயுடு கம்யூனிட்டி. ஆனால் வந்து அசைவம் உட்கொள்ள சார்ந்தேன். எனக்கு இரு இளமையிலேருந்து எனக்கு பிடிக்கிறது இல்லாது இயற்கையாகவே வந்து எனக்கு வந்து அசைவம்னா தவிர்த்து தான் வந்தேன். சுத்தமாக அசைவங்கிறது ரொம்ப நீண்ட நாளாக ஒரு 30-40 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னால் விரும்பி சாப்பிட்றதில்லை. அது மாதிரி தான் குடும்பம், என் ஒய்ஃபு நான் அது அப்படி தான். இது பெரிய பொண்ணு கூட அதுதான் இருக்காங்க. அதை குடிவரணும், சைவத்தை தான் கடைபிடிக்கிறோம். ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. நல்லா கிராஜுவலாக நல்லா முன்னேற்றம் இருக்க தான் செய்யுது. எனக்கு வந்து இந்த சம்சார பந்தம், அதாவது நாங்கள் பணி ஓய்வு பெற்று இங்கே ரிட்டையர் ஆகிட்டால் பென்ஷன் வருது, மற்றபடியே ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் குமாரன் குமாரத்தினால் சில அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துருங்க. அது வந்து குருநாடு ஆசை இருந்தால் அதில் வந்து நல்லவங்க மீண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை அவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓங்காரக்குடியில் ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்க ஐயா. அவர் ஓங்காரக்குடியில் ஆசான் தொடர்ந்து சந்தித்து வந்தாவே போதும். மாதம் அட்லீஸ்ட் ஒரு முறை தொலைவர்களை சந்தித்தாவே அவங்க வாழ்க்கையில் இன்னர்கள் நீங்கிடும் அப்படின்னு அழுத்தமான நம்பிக்கை உடையவர்னால் என்னால் சில மாதம் வர முடியும்னு மன அழுத்தம் எப்படியும் இன்றைக்கி வந்துட்டேன். அதுதான் அந்த கருத்தை தான் நான் சொல்ல வேண்டியது. ஓங்காரக்குடி நான் எல்லா வரவேண்டிய வர மக்கள்கிட்டெல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி கூட கரூர் வந்து நண்பர் வரேன்னாரு, சொல்லாத வந்துட்டார். நான் வந்ததுக்கப்புறம் என்னை கேட்டிருக்காரு. அவர் அவனோட தான் கூப்பிட்டு வருவேன். அதுக்கு முன்னால் ஒரு நண்பர், அதுக்கு முன்னால் பெரிய விஐபிஸ் கூட அனுப்பிச்சிருக்கேன். முக்கிய டெக்ஸ்டைலில் பீப்புள் கூட அனுப்பிச்சிருக்கேன். வந்தவங்க வந்த ஒரு பெருமையை சொல்லுவாங்க, நல்ல இடம் அப்படின்னு. பட் அவங்க கண்டினியூ அவங்க வரது அவங்க கடமை. அதனால் அந்த ஒரு கொடுக்கணும் இருந்தாலும் வர முடியும் அப்படிங்கிறது. ஓங்காரக்குடியாசனுடைய கொள்கைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஏதோ நான் சீனியர் என்னுடைய அவருடைய ஆசீர்வாதத்தை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு. அதுதான் ஆசானோட பெருமைகளையும் ஆசானோட சிறப்புகளையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம்.